வணக்கம். இன்றைக்கு பட்டையில் எந்த வகை பட்டை உடலுக்கு நல்லது, எது தரமான உண்மையான பட்டை என்பதை பற்றி பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். நாம் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களில் உடலுக்கு நன்மை தரக்கூடியதும் தரம் நிறைந்ததும் மற்றும் தரம் குறைவாகவும் எண்ணற்ற பொருட்கள் உள்ளன. அதற்கு எடுத்துக்காட்டாக மல்லி விதைகள், உலர்திராட்சை, மஞ்சள், மிளகு, பூண்டு, பெருங்காயம், கசகசா போன்ற இன்னும் பல்வேறு பொருட்களை சொல்லலாம். இவற்றில் மருத்துவ குணம் அதிகம் நிறைந்ததும் மற்றும் தரமற்ற மருத்துவ குணம் குறைந்த பொருட்களும் உள்ளன. அந்த வகையில் பட்டையை எடுத்துக்கொண்டால் நாம் அடிக்கடி சமையலிலும் மருத்துவத்திற்காகவும் பயன்படுத்தி வருகிறோம். பொதுவாக பட்டையில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள், இயற்கையான வேதிப்பொருட்கள், பல்வேறு விட்டமின்கள், மினரல்கள், மருத்துவ பண்புகள் அதிகம் உள்ளன. பட்டையை அடிக்கடி சேர்த்துக்கொண்டால் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோய் போன்றவற்றை குறைக்கவும் வராமலும் தடுக்க உதவும். இத்தனை நன்மைகளை தரக்கூடிய பட்டையில் நாம் உண்மையான தரமான பட்டையை பயன்படுத்தினால் மட்டுமே அதன் பலன்களை பெற முடியும். பட்டையில் இரு வகைகள் உள்ளன. ஒன்று சுருள் பட்டை எனப்படும் சிலோன் வகை பட்டையும், மற்றொன்று கேசிய வகை பட்டையும் உள்ளன. பெரும்பாலும் கேசிய வகை பட்டையைத்தான் நாம் அனைவரும் பயன்படுத்தி வருவோம். இது தடிமனாகவும் கெட்டித்தன்மையுடனும் காணப்படும். இதை தொடர்ந்து பயன்படுத்தினால் கல்லீரல் பாதிப்புகள் முதல் பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் இந்த வகை பட்டையை தவித்து விடுவது நல்லது. அதற்கு பதிலாக சுருள் பட்டை வகையை பயன்படுத்த வேண்டும். இந்த பட்டையே உண்மையான மருத்துவ குணம் கொண்ட பட்டையாகும். இது மிக மெலிதாகவும் உடைப்பதற்கு தடிமனாக இல்லாமல் எளிதாகவும் இருக்கும். அதனால் சமையலில் பயன்படுத்துவதாக இருந்தாலும் அல்லது மருத்துவத்திற்காக பயன்படுத்துவதாக இருந்தாலும் இந்த சிலோன் பட்டை வகையை பயன்படுத்த வேண்டும். பட்டையை பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.